அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சபாநாயகர் அப்பாவிற்கு சிக்கல். உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சபாநாயகர் அப்பாவிற்கு எதிராக அதிமுக நிர்வாகி தொடர்ந்த அவதூறு வழக்கை விசாரணைக்கு எடுக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது உயர்நீதிமன்றம். சபாநாயகர் அப்பாவிற்கு அவதூறு வழக்கை சபாநாயகர் அப்பாவின் அவதூறு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்தார்கள் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் பேசியிருந்தார்கள். இதற்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தார்கள். மேலும் அதிமுகவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியதாக சபாநாயகர் அப்பாவிற்கு எதிராக அதிமுக வழக்கறிஞர் பாபு முருகவேல் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படாமல் இருந்து வந்தது. வழக்கு விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படாத நிலையில் பாபு முருகவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து கொள்ளும்படி சட்டசபை நடவடிக்கையை தொடர சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆனதும் பின்னர் அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததும் இதனைத் தொடர்ந்து சசிகலா அதிமுகவின் முதலமைச்சராக முயற்சி மேற்கொண்டபோது அவர் தர்மயுத்தத்தை தொடங்கியதும் இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த இடைப்பட்ட காலத்தில்தான் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் பலர் திமுகவில் இணைய தயாராக இருந்தார்கள் என்றும் அப்பொழுது திமுகவினுடைய தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது பற்றிய அளிக்காததால் அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து தயக்கத்தில் இருந்தார்கள் என்றும் கூறியிருந்தார். இது அப்பொழுதே மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது. இதனை அப்பொழுதே அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலர் கண்டித்திருந்தார்கள். குறிப்பாக ஜெயக்குமார், சி வி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி போன்ற அமைச்சர்கள் இது உண்மைக்கு புறம்பான நிகழ்வு, அதிமுக கட்டுக்கோப்பான இயக்கம், அதிமுக எக்கு கோட்டை, இதனை யாரும் உடைத்துவிட முடியாது என்று கூறியிருந்தார்கள். இருந்தும் கூட அப்பொழுது இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருந்தது. அதற்கு வழக்கு விசாரணை இப்பொழுது வழக்கு தொடரப்பட்டதற்கு தற்பொழுது விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டுள்ளது. நன்றி.